ஹலோ காய்ஸ், நான் பார்க்க போகிறது தான் வந்து புதுசாக போக போகிறது தான் ஈவெண்ட் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். இது வந்து இன்னும் டீப்பாக கிளியராக பார்க்க போகிறோம். இது வந்து ஃபாரஸ்ட், இது வந்து விண்டர் லேண்ட் ஹாலிடேஸ், இது வந்து புதுசாக அந்த ரேபிட் ஸ்கின் தராங்க, ஐஸ் இருக்கமாரி, அப்புறம் வந்து கிரேட்ஸு, அப்புறம் ஏஓஜி கன்று, அதுக்கு வந்து ஒரு ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு ஆர்மோ பென்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தா வந்து எஸ்விடி மேக்சினு, அப்புறம் வந்து ஒரு ரேஞ்சு, இதுக்கு அப்புறம் டீப்பாக அப்போ ஒரு டைமண்ட் வாட்ச் தராங்க, அப்புறம் ஹெட் பேண்ட் மாரி, அப்புறம் இது வந்து ஒரு 20x10 தான் ஒரு மிஷின் ஒன்று முடிச்சா ஒரு ரிவார்டு. ரேபிட் ஸ்கின்னுக்கு வந்து மோஸ்ட்டாக இது பண்ணலாம். ஐஸ் பெட்டியில் வந்து என்ன இருக்குது, அந்த விண்டர் கேட்டில் வந்து என்ன இருக்குது, 7 days எல்லாமே வந்து டைமிங்காக தருவாங்க, பர்மனெண்ட் தரமாட்டாங்க எப்பவுமே. அது வந்து கிரேட்ஸ் இருக்குது, இந்த கிரேட்ஸ் உள்ளதுமே இருக்கும் டீப்பாக உள்ள இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் இது போடுறது, அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கின்னு ஊங்காங் ஸ்கின்னு, அப்புறம் வந்து 25 முடிக்கணும், அதாவது 30 days ட்ரையலாக தருவாங்க. நீங்கள் வந்து 20 முடித்தாலே இந்த ரேபிட் ஸ்கின்னு பர்மனெண்ட், அது இருக்குது, நீங்கள் பர்மனெண்ட் கேம் பண்ணுங்கள். லாகின் 1 match, அப்புறம் வந்து ப்ளே 1 match, டீல் 500 match, லாகின் இதுமாரி போய் 1 time, அதுமாரி தான் இருக்கும். மேலே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் சிஎஸில் மிபிஆரில் போன சொல்ல, நீங்கள் வந்து கிளாஸ் கூட நார்மலாக போட்டாலே போதும், லோன் ரூஃபில் கூட போட்டால் கூட ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் வந்து அந்த ரேபிட்டுக்கு வந்து எம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பர்மனெண்ட் தராங்க தெரியுது, அப்படிங்க அதுவே எடுத்துடலாம். 30 days தருவாங்க இந்த ஸ்கின்னு. அது அதுக்கப்புறமா வந்துட்டு ஹோமர் ஸ்கின்னு இருக்குது, அப்புறம் வந்து இந்த கிரேட்ஸ் வந்து இந்த எமோட்டு, அந்த கிரேட்ஸில் வந்து இந்த எமோட்டு லக்கு இருந்தால் கிடைக்கும் பர்மனெண்ட்டு, இல்லைன்னா வந்து அந்த 300 டைமிங்க்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கே ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தா இதுதான், இது வந்து எப்போ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும், 15th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுமே. அப்புறம் வந்து மெயின் வந்து கால் பேக் ஃப்ரெண்ட்ஸ்னால் தான் பழைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்களும் மீட் பண்ணால் உங்களுக்கு 30,000 வரைக்கும் லக்கு இருந்தால் கிடைக்கும் டைமண்டு, இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. மோஸ்ட்டாக கிடைக்காதான் அந்த வாட்சர் குத்தி அமுச்சு விட்ருவாங்க லக்கு, அவன் எப்படி அந்த மாதிரி தரமாட்டாங்க. மோஸ்ட்டாக இந்த வாட்ச் டைமண்ட் தருவாங்க, சும்மா ஒரு இதுக்கு வச்சுருப்பாங்க எப்பிக்கு வந்து, அது வந்து 26% தான் இது இருக்குது லக்கு இருந்தால் தருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா வந்து நம்ம இது பார்க்க போகிறோம், இந்த மோகோ ஸ்டோர் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, மோகோ ஸ்டோரில் இது தான் சொல்லி பார்த்தா இந்த எமோட்டு, இது வந்து லெஜெண்ட்ரி ரெட் கலர் இருக்குது, லெஜெண்ட்ரி எமோட்டு ஃபாரஸ்ட் அண்ட் இது ஐஸ் வரும், நெருப்பு வரும், இது ரெண்டுமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஒரு நார்மல் எமோட்டு, நார்மல் எமோட் அவ்வளோவா இல்லை, ஒரு வாட்டி வந்து ஐஸ் போடுற மாதிரி இருக்கும், ஒரு வாட்டி வந்து ஃபயர் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த எமோட்டு டிக்டாக் எமோட் மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு ரீலோட் ஸ்பீடு, ஃபேமஸ்ஸு, அதுக்கு பார்த்து இந்த கிரேட்ஸு, அப்புறம் இந்த பொண்ணு காஸ்டியூமு, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இந்த ஸ்பைடர் பேக்கு சூப்பராக இருக்கும், அப்புறம் இந்த பொண்ணுதும் நல்லதாக இருக்குது, கார் ஆன்டிகேட் இருக்குது, ஸ்கின்னு, அப்புறம் பையன் காமிக்கிறாங்க, பையன் அவ்வளோ நல்லதா, பொண்ணு நல்லதாக இருக்குது. அப்புறம் இது ஒரு ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு மேக்சின் இருக்குது, கார் ஆண்டியாக இந்த ஸ்பைடர்மேன் பேக் நல்லாயிருக்கும். அதுக்கு அதில் இந்த ரெண்டு மட்டும் இது வச்சுட்டு ஓப்பன் பண்ணல. சரி, ஓகே, பை கைஸ்.